என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. அந்தஸ்து கூட இழந்துடலாம், ஆனா அடையாளத்தை இழந்துடக்கூடாது. ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விசேகமிங் இந்த உடல். நம்ம இதை பற்றி பார்க்கணும், ஒரு சோலோ டியோ வர்சஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து வெறித்தனமாக இருக்கும், ஸ்கிப் பண்ண மாதிரி பாருங்கள். ஓகே, எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுங்க தான் அவங்க, ஆனால் ஓவராக வாய் விடுதாராக விட்டு நம்மக்கிட்டே வேலை பண்ணுங்க. ஓகே, இவங்க அடிச்சு எமௌண்ட்டு போடுவோம், நம்மளுக்கு எமௌண்ட்டு போட்டான். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எமௌண்ட்டை போட்டு வச்சு செஞ்சானுங்க, ரெண்டு பேருமே வச்சு செஞ்சானுங்க. இட்ரோலே பார்த்துருக்கு, ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நம்மளும் இவங்களை அடித்து எமௌண்ட்டை போடணும் அப்படின்ற ஒரு ரெடி தான் நம்மளுக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் மேட்ச் தான், ஆனால் இவனுங்க அது மாதிரி கூப்பிட்டு போயிட்டானுங்க. எமௌண்ட்டை போடுறதுனால நம்மளுக்கு எமௌண்ட்டை போட்டாவே யாருக்குமே சரி, உங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி தான், எமௌண்ட்டை போட்டாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும் தான். அதே மாதிரி தான் சரி, இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிக்கிறோமா ஜெயிக்கலையா வாங்க, அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணி கிப் பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரிடா, வாங்க வீடியோவில் பாதி நேரமாக கேம் ப்ளே வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பையன் காட்டு பிடிச்ச மாதிரி ஓடி ஓடி தலைமையிலே உஞ்சி அடி. இவன் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போட்ட எமௌண்ட்டே இவன் தான், இந்த ஆடம் பாஸை தான். ஆடம் தாத்தாக்கு ஃபஸ்ட்டு நானே எமௌண்ட்டு போடணும்னு எனக்கு போட்டான் ஃபஸ்ட்டு. நானும் அவனுக்கு போட்டாச்சு, அது சரியாக போச்சா? பதிலுக்கு பதில் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாத்தா பார்த்தீங்க, இது ஒரு ஆடம் தாத்தா தான். இவனுக்கு எப்பவுமே ஆடம் வச்சுனே சீன் காட்டணுங்க. டேய், ஆடமே அடிக்க முடியலனா நீ பெரிய பிளேயரா அப்படின்னு நினச்சினா தலைமையிலே உஞ்சி தலைக்குதெல்லாம் பிச்சு போ பிஞ்சு போய் அந்த நீங்கள் முடிச்சு. அப்புறம் நம்மளும் அவனுக்கு எமௌண்ட்டை போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே நான் ஷிப் யார்டில் நடந்தது தான். ஓகேவா? என்னடா இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பூந்துருவானுங்க, உள்ளே வந்து பூந்து அப்படி இப்படி கச்ச கச்ச கச்சான குளோவில் வந்து வாரி வாரி வீசிடுவான். ஓகே, இந்த வரம் பாருங்கள், இது ஒரு ஆடம் தத்தா வந்து பாருங்கள் பக்கத்தில், அந்த ஆடம் தத்தா பாருங்கள், இப்போ மாட்டிக்கணும் அந்த பாருங்கள், உள்ளே வந்துடுவான் டக்குன்னு. இது கொஞ்சம் கொஞ்சம் அதை மாட்டிக்கணும் பாருங்கள், எதுக்கு குளோவில் போட்டுருவான். அவன் நான் அவனை சொல்கிறதா இல்லை குளோவில் போடுறதா எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? அப்படியே ஒரு வழி பார்த்தீங்கன்னா அம்மா அந்த பக்கம் குளோவில் போட்டு அவன் ரிலீஸ் ஆகிட்டான், நானும் அந்த பக்கம் வந்து வந்து ரிலீஸ் ஆகிட்டான். ஓகே, என்னால் ஒரு ஒன் டாப்னால் பயங்கரமாக ஒழுங்கு நினச்சினா ஒரு ஆடம் தாத்தா இங்கே பாரு சும்மாவே நின்றுதுங்க. ஜினின்னு பார்த்தா பின்னாடி வந்து என்ன அடிக்குது, என்னடா இது நியாயமான இது. ஓகே, அந்த குளோவில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓ பரவாயில்ல, இவனுக்கு ஓவர் பண்ணிருந்தா அடிச்சிருவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா பக்கு இது, க்ளோவில் போட்டால் உள்ளே பூந்து வந்துடுறான். இங்கே பாருங்கள் அப்படியே நின்றுச்சு க்ளோவில் போட்டு, உள்ளே என்னவோ தெரியல, அது க்ளோவில் போட்டோடனே அந்த ஃபாஸ்ட்லேயே உள்ளே போயிட்டு பக்கு க்ளோவில் தான் நினைக்கிறேன், அந்த பக் ஆகிட்டு நான் இந்த க்ளோவில் டயர் க்ளோவில். பரவாயில்ல, அவனுக்கும் க்ளோவில் உள்ள எனக்கும் க்ளோவில், ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிவே திரும்பி இவங்க அடிச்சு தான் ஆகணும்னு. அதனால ஒரு வெறி கொண்ட வேங்கியாக மாறிட்டே பயங்கரமாக விளையாடினே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தூரம் அதுக்குள்ளே ஜோனை வந்து கவர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இவனுக்கு போட அடி ஆண்டாண்டா, அதுக்குள்ளே க்ளோவில் போட்டுருவான் போல இது. இவனை அடிச்சு ஆகணும், ஓ ஐயோடா ஆடம் தட்டா சவுடா எலே கட்டுப்பிச்சி போடு சத்தம்பர் சாவில சாவு சத்த பையன் அப்படின்னு போட்டு சாவடிச்சு விட்டோம். அவன் அதுக்குள்ளேயே க்ளோவில் போட்டு கேட்டை போட்டு அந்த நிலையை போட்டுக்கலாம். ஏய், இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அச்சுன்னு மாளுவோம் திடீர்னு பார்த்தனா ஜோனே, நீங்கள் ரெண்டு பேருமே சாவடானு விட்டுட்டு சேர்த்து போயிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஒரு மேட்ச்சு நடக்கும் பாருங்க. ஆச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன்லே ஓடாடுறான் அவன் எச்சா, அப்படி ஓடிடுறான் தச்சுன்னு இது பாருங்கன்னா அப்படி இப்படி ஓடுனேன். ஏய் என் ஆடமே அப்படின்னு நான் கற்றுக்கிட்டாங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா என்னமா ஒரு பக் வந்துச்சு பார்த்தீங்கன்னா டக்குனு ஹெட்ஷாட் வந்துச்சு, ஆனால் அவன் சாவில் பேடி பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு தாத்தியாக என்ன பண்ணுறது. அவ்வளோதான், அடிச்சு முடிச்சாச்சு ஒருத்தன, ஒரு தாத்தா ஊழிச்சா சின்ன தாத்தா இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஊழிச்சு அப்படியே ரெண்டு பேரும் போத்து நிற்கிறவங்கட்டானுங்க. அவனுக்கு மட்டும் தான் எமௌண்ட் போடுவாங்களா, நம்மளே எமௌண்ட்டை போடுவோம் போட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்லில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இவனுங்க என்ன மாட்டோமா மேலே ஏறி போட்டிருப்பாங்க, நான் கீழே கத்தி நிற்பேன், டே ஏறி வாங்கடா வாங்கடான்னு கத்தி நிற்பேன். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போயிருந்தோம் ஒருத்த மேலேருந்து இறங்குவான். அதான் எப்பா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் இன்னொரு ஆடம் தாத்தா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒட்டிருப்பான். ஆ டேங்கப்பா இந்த அடியும் வந்துட்டு சாவலியா போட்டாம்பா ஒரு அடி
கேளுக்கத்தெல்லாம் மொத்தம் அவனுக்கு வாய்விலே வந்துருக்கணும்னு நினைக்கிறான். ஓகே பரவாயில்ல கடவுள் சொல்லு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த என்னானே தெரியல, தூரமாக போய் 11 தான் போகுது. என்ன கஷ்டப்பட்டாச்சாலும் அது வேலை வந்தான் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்டு வாங்கிட்டு அந்த பக்கம் க்ளோவர் போட்டு தள்ளி ஒரு அங்கே போகிறது முடிச்சு விட்ருவான். டக்குன்னு வந்து ரிவ்யூ பண்ணி விட்ருவான். உங்களுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் ஆகிப்படும். ஓகேவா சரிடா. எங்கடாவா இதோ போடு ஓப்பன்லேயே பார்த்தியா என்ன தெனவுட்டில் பற்றி அந்த பையனுங்க எமௌண்ட்டு வேறு போட்டுருந்தோம். இந்த அச்சு முடிச்சு போகும்போது டேடு அதுக்குள்ளேயே ஒரு மெடிக்கல் சுற்றி பின்னாடி ஓத்து பார்த்தா டே பாட்டு ஓட்ட நாட்டு ஒன்று 29 நாளுது எங்கடி அங்கே மக்கானு பின்னாடிக்குள்ள ஒரு போடுற டேடே தம்பி அது அப்படி தான் பார்த்தியா இல்லையா அங்கே நெஞ்செல்லாம் நெஞ்செலும்பு வஞ்சிரும் அது மாதிரியே டியூலுக்கும் பரவாயில்லையா சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஒரு அடி ஐயோ என்ன ஆயிடுச்சு இல்லையா அம்பாட்டு சுத்தினது க்ளோவல் ஐயோ நம்ம நடந்துச்சு வந்துச்சுடா க்ளோவல் எங்கே பாருங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தாத்தா இருக்குது அங்கே ஒரு தாத்தா இருக்குது எந்த தம்பி ஒன் டாப் பார்த்தியா இல்லையா அங்கே வர மாதிரி டேடு அடிச்சடியில் மண்டையிலாம் மசாலாலாம் வெளியே வந்து கூந்து போச்சு பொழுது பரவாயில்ல கடுக்கட்டோன்னு தள்ளி தம்பி ஹாஸ்பிட்டலு அந்த பார்த்தீங்கன்னா இன்னும் சீன் காட்டுங்கிறான் தெரியுமாங்க ஒருத்தன் இன்னத்துல எமௌண்ட் போட்டுன்னு க்ளோவல் போட்டுங்கிற தலைவர் அடி மாட்டான் அப்படின்னு நினச்சினாங்க டக்குன்னு இங்கே போட்டு இங்கே வந்துட்டுக்கலாம் அது ஐயோ போட்டான்டா அடி பரவாயில்ல சுத்துட்டே ரசுக்குட்டி சுற்றினே இருந்தால் டக்குன்னு க்ளோவல் ஓப்பன் ஆக மாட்டேது. ஓப்பன் ஆகிடுச்சா எங்கடா வாழை தானோ சுற்றின்னு போய் அங்கே ஓப்பன் நின்றுக்கிறான் பார்த்தியா எங்கே வந்தால் தரமலை வச்சு போலான்னு ஓவலாக நின்றுக்கிற தலைவர் அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு மட்டங்கிறதோ நீ மட்டும்தான் சிட்டப் க்ளோவல் போடுவியா நானும் போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து போடுறதுக்கு ஆட்டா என்னடா இது என்னையா பக்கு இது டயர் உள்ளெல்லாம் பூந்து பூந்து ஆனா ஐயோ டவர் வரவில்லை டவர் வரவில்லை காரணத்தினால கொஞ்சம் லேக் ஆகி தான் வரும் தலை மேலே கொஞ்சம் பாரு ஹெட் ஷாட்ல அடிச்சு காலி ஊற்றி ஓட விட்டோம் பரவாயில்ல திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வா என்னடா இது மாற்றி மாற்றி இங்கே போன இடத்தையே போய் போய் காமிச்சிருங்க புது இடத்தையே எங்கன்னா விட்டாதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு விளாட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் இவனுங்க என்னமா விட்றானுங்க பாருங்க ஆ மாற்றி மாற்றி அங்கேயே விட்றாங்க ஒரு தாத்தா பாரு ஓ பைசா என்னையா அடிக்கிறீங்க தலைமலை ஓடு திருப்பி ஒரு 43 ஓடு சுற்றி சுற்றிக்குது ஆனால் க்ளோவாலு இவ்வளோ சுற்றி சுற்றி ஆனால் கேடு அதுக்கு இந்தியாவோட அடிக்கணுமா தாத்தா கிராம பாரு பின்னாடியே அங்கே பாரு எமௌண்ட்டை போட்டுனுங்கிற ஓட அச்சிதெல்லாம் தலைமலையும் மெடிக்கிட்ட போட்டு போட்டோம் மாற்றி அச்சு ஓட விட்டுக்கிறான் போடுது இப்போ அடிக்கிற நான் பேரை மாற்றிக்கிறேன் போடுறா இறங்கடா வாண்ட அவனுக்கு அப்படியே பதி கலைஞ்சிட்டு ஒரே இடம் பார்த்தீங்கன்னா அடித்து ஓட விட்டாச்சு அவனுங்க எமௌண்ட் போட்டானுங்க நம்ம எமௌண்ட் போட்டோம் பதில் சரியாக போச்சு. ஓகேவா இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னாக ஜாலியாக எடுத்துக்கின்னு நீங்களும் நம்ம கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிக்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடலாம். ஓகேவா இத்துடன் முடிச்சுக்கொள்ளலாம். ஓவராக இவ்வளோ நேரம் பேசி முக்கி மோதி பேசிச்சு தொண்டையெல்லாம் செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸை குடிச்சு வந்துடுவோம். ஓகேவா இத்துடன் பிடிச்சு முடிச்சு கொள்வது நான் உங்கள் விவசாய கேமிங் நம்ம ஃபேமிலிக்கு இப்போ தான் புதுசாக நான் வந்து சேர்ந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோவெல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். டாட்டா பாய் பாய்.